ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மருதம் கிராஃப்ட் அண்ட் ஆர்ட்ஸ். இன்றைக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு ஒரு ஸ்வீட் பாக்ஸோட மூடி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து லெட்டர்ஸ்லாம் எழுதியிருந்தது, அதை வந்து சும்மா பாத்திரம் தேய்க்கிற சோப்பாலே வந்துட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு சர்க்கிள் போடுறதுக்காக ரெண்டு சர்க்கிள்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு செலோடேப் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான ஒரு கார்ட்டூன் தான் நம்ம வந்து வரைய போகிறோம். நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா, இப்போ வந்துட்டு சர்க்கிள் வரைஞ்சிட்டு கீழே அந்த லாஸ்ட்டு எட்ஜு முடியும் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் சர்க்கிளை க்ளோஸ் பண்ணாமல் விட்டுருக்கேன். ஏன்னா அது வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு கார்ட்டூன் சொன்ன இல்லையா, அந்த கார்ட்டூன் வந்து இப்படி தான் இருக்கும், அதுக்காக தான் இப்போ சொல்கிறேன் இல்லையா, கீழே இந்த இடத்துல தான். இப்போ வந்து அதுக்கு உள்ளேயே இன்னொரு செலோடேப்பை எடுத்து, அதோட சின்ன சைஸ் செலோடேப்பை எடுத்து வச்சு அதையுமே ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக காம்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போவே நீங்கள் என்னென்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ வந்து நான் பென்சில் வச்சு வரைஞ்சதுனால உங்களுக்கு வந்து விஷயத்துலாம் இருக்காது, அதனால தான் நான் வந்துட்டு பென்னாக மாற்றிக்கிட்டேன். இப்போ வந்துட்டு கழுத்து நம்ம வரையணும். கழுத்துக்கு வந்து பெல்ட் மாதிரி போட்டிருக்கோம் அந்த கார்ட்டூன், அதுக்காக பெல்ட் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஸ்கேல் வச்சுட்டு நம்ம சொல்கிற மெத்தடில் நீங்கள் அப்படியே வரைஞ்சிங்கனாலே ரொம்ப ஈஸியாக வந்துட்டு நம்ம வந்துட்டு வரைஞ்சி முடிச்சிடலாம். இப்போ அந்த பெல்ட்டில் பெல் மாட்டி விடணும். இப்போவே நீங்கள் எல்லோரும் கரெக்டாக நீங்கள் வந்து யோசித்து வச்சுருப்பீங்க இந்த கார்ட்டூன்லாம் வரைகிறாங்க அப்படின்னு. யாரெல்லாம் யோசிச்சிங்களோ நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்துட்டு உடம்பு வரைய போகிறோம். நான் சொல்கிற மாதிரி அப்படி வரைங்க. ரெண்டு செலோடேப், அதாவது ஒரு பெரிய சைஸ் செலோடேப், ஒரு குட்டி சைஸ் செலோடேப், ஒரு பென்னு, ஒரு பாக்ஸு மூடி, ஒரு ஸ்கேலு, இவ்வளவுமே இருந்தாலே இது வந்து அழகான ஒரு வால் டெக்கர் வந்து ரெடி ஆயிரும். இது வந்து இதுவுமே ஒரு கோட் எழுதுன மாதிரி ஒரு வால் டெக்கர் தான். நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் வரைகிற மாதிரியே நீங்களும் வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க. கீழே வந்துட்டு உடம்பு போட்டாச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஷூ போடணும். நான் ஃபஸ்ட்டு வந்து குட்டியாக வந்துட்டு கால் போட்டுனேன், அதுக்கப்புறம் பெருசாக போட்டேன், அதனால ஃபஸ்ட்டு குட்டியாக இருந்த மாதிரி இருந்தது. அதேமாரி உங்களுக்கு என்ன கார்ட்டூன் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த மாதிரியும் நம்ம ஏதாவது ஒரு கிராஃப்ட்லாம் யோசித்து போடலாம். உங்களுக்கு என்னென்ன கார்ட்டூன் பிடிக்கும்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்துட்டு ஒரு குட்டி செலோடேப், அந்த முகத்துக்கு போட்டோம் இல்லையா, அந்த செலோடேப்பை எடுத்துகிட்டு ஒரு பேக் வந்து வரைய போகிறோம். நான் வந்து செலோடேப் வந்து எடுத்து பார்த்தேன், ஆனால் வந்துட்டு அது அந்தளவு கரெக்டாக இல்லை, அதனால் ஒரு செலோடேப்போட கம்மியாக ஒரு மூடி இருந்தது, அந்த சைஸோட கம்மியாக, அதனால் அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து அந்த செலோடேப்பே வந்து வச்சு பாருங்கள், நீங்கள் வரைகிற இதுக்கு மாடலுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா அதே போடுங்க. எனக்கு வந்து கரெக்டாக இல்லை, அதனால் நான் வந்து வேறு மூடி வந்து எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி சில பாக்ஸில் வந்துட்டு பென்னு பென்சில் அதெல்லாம் வந்துட்டு ஒழுங்காகவே நம்ம வரைஞ்சோன்னா அந்த இடத்துல வந்து விழாது, அதுக்காக நீங்கள் வேறு ஏதாவது ஆப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ணணும். அது என்னென்னா நம்ம கிளாஸ் பெயிண்டிங் பென்சில் அந்த மாதிரி எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா பெர்மனன்ட் மார்க்கர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா சிடி மார்க்கர் எடுத்துக்கலாம். அதாவது அந்த பாக்ஸோட மூடியில் நம்ம வச்சு பென்னாவது பென்சிலாவது பசியலை அப்படின்னா அதை எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு கைக்கு வந்துட்டு அந்த பென்னோட கேப்பே வச்சுட்டு ரவுண்ட் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம என்ன வரைஞ்சிருக்கோம்னா, நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான டோரிமான் தான் வரைஞ்சிருக்கோம். இப்போ பிளாக் பெயிண்ட் எடுத்துகிட்டு அவுட்லைன் ஃபுல்லாக கொடுத்துடணும். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டியும் அவுட்லைன் கொடுக்கணும், அப்புறம் எல்லா பெயிண்டிங்கும் முடித்த பிறகும் நம்ம வந்து அவுட்லைன் கண்டிப்பாக கொடுக்கணும். அதனால் நீங்கள் அவுட்லைன் கொடுக்குறத பாருங்கள். இதில் ஒன்றும் பெருசாக சொல்ல வேண்டியதில்லை, நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்காமல் காமிக்கிறேன் அவுட்லைன் எப்படி கொடுக்கணும் அப்படின்ட்டு.
இப்போ பார்த்தீங்களா பிளாக் கலர்ஸ்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ கலர்ஃபுல்லான கலர்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு நேரம் வந்தாச்சு. இப்போ வந்துட்டு மூக்குக்கு வந்துட்டு ரெட் எடுத்திருக்கேன், மூக்குக்கும் அந்த பெல்ட்டுக்கும். இப்போ வந்துட்டு இந்த ரெட்டு ப்ளூ அந்த மாதிரிலாம் அடிக்கும் போது பிளாக்கில் வந்து கண்டிப்பாக படும். அதனால வந்துட்டு நீங்கள் பிளாக் பெயிண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு பிளாக் பெயிண்ட் அவுட்லைன்லாம் கொடுத்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் காய வச்சுட்டு தான் திருப்பி வந்துட்டு நம்ம கலர்ஸ்லாம் அடிக்கணும். பிளாக் பெயிண்ட் காயாமலே அடிச்சிட்டிங்கன்னா ரெண்டுமே வந்துட்டு மேட்ச் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு என்ன கவனிக்க வேண்டிய விஷயம்னா, இப்போ எல்லா பெயிண்டிங்கையும் பண்ணிவிட்டு பிளாக் கலரில் பட்டிருக்கோம், திருப்பியுமே நீங்கள் வந்து பிளாக் கலர் வந்து அவுட்லைன் கொடுக்கணும். அதேமாதிரி பிளாக் கலர் வந்து ரெண்டு வாட்டி இதில் வந்து யூஸ் பண்ணணும், அதை தான் சொல்ல வரேன். இப்போ வந்துட்டு ஒயிட் கலர் எடுத்துகிட்டு அந்த பேக்குக்கு கொடுத்துடலாம். இதுக்கு வந்துட்டு 0.0 ப்ரெஷ்ஷே வந்துட்டு போதுமான அளவு இருக்கும். பெரிய ப்ரெஷ்லாம் வச்சுட்டு இதற்கு அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் இதில் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு 0.0 ப்ரெஷ் தான் வந்துட்டு யூஸ் பண்ணேன். ஒன்றில் மட்டும்தான் வந்துட்டு 4.0 ப்ரெஷ் வந்து யூஸ் பண்ணேன், சாரி 4 ப்ரெஷ் வந்துட்டு யூஸ் பண்ணேன். அதனால் நீங்கள் 0.0 ப்ரெஷ்ஷை வச்சுட்டு எல்லா வேலையுமே இதில் முடிச்சிடலாம். இதில் வந்துட்டு நீங்கள் மெயினாக கவனிக்க வேண்டிய கலர்ஸ் என்னென்னா ப்ளூ, ஒயிட், பிளாக், ரெட், எல்லோ, இவ்வளோ தான் வந்துட்டு நம்மளுக்கு தேவைப்படுற கலர்ஸே. லைட் ப்ளூ இல்லாதவங்களுக்கு வந்து இந்த நான் ஒரு மெத்தட் இதில் சொல்லியிருக்கேன், அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்துட்டு கைக்குமே வந்துட்டு ஒயிட் அடித்தாச்சு. இது வந்துட்டு அழகாக நீட்டாக வந்துட்டு இந்த ப்ரெஷ் வந்துட்டு 0.0 ப்ரெஷ் எடுத்திங்கன்னா வரும். பெரிய ப்ரெஷ் எடுத்திங்கன்னா கொஞ்சம் வெளியிலலாம் போகும். அதுக்காக தான் நான் 0.0 சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்போ எல்லா கலர்ஸும் அடிக்கிறத பாருங்கள். ப்ளூ கலர்ஸ்க்கு மட்டும் நான் டெஃபினேஷன் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணது காயட்டும். இப்போ வந்துட்டு ஒயிட் கலர் கொஞ்சம் எடுத்துகிட்டு ப்ளூ கலரும் வந்து ஆட் பண்ண போகிறோம். ப்ளூலேயே வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் வந்துட்டு கிடைக்கி அக்ரலிக் கலரில். ஆனால் வந்துட்டு இந்த குறிப்பிட்ட ஷேடு வந்து ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து லைட் கலர் வந்துட்டு கிடைக்கும். அது என்ன ஷேடுனா Blue 32. இந்த ஷேடு வந்துட்டு யூஸ் பண்ணால் தான் லைட் ப்ளூ வந்துட்டு கிடைக்கும். நீங்கள் டார்க் ப்ளூ ஆட் பண்ணிங்கன்னா, ஒயிட்டோட டார்க் ப்ளூ ஆட் பண்ணிங்கன்னா லைட் ப்ளூ வந்துட்டு கிடைக்காது. இந்த கரெக்டான இந்த Blue 32 அப்படிங்கிற ஷேட் ஆட் பண்ணால் தான் லைட் ப்ளூ வந்துட்டு கிடைக்கும். அதை கவனிச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம டோரிமானுக்கு வந்து அடிச்சிடலாம். இன்னொன்று வந்துட்டு உங்களுக்கு சொல்லணும் என்னென்னா, இப்போ நான் வந்துட்டு மூக்கு வாய் இதெல்லாம் வந்துட்டு போட்டிருந்தேன் பிளாக் பெயிண்ட்டால். அதை வந்துட்டு இந்த ஒயிட் கலர் வச்சு கவர் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா அது வந்துட்டு காஞ்சிருச்சு, அதனால் வந்துட்டு அது ஸ்மஜ் ஆகலை. இன்னொன்று வந்துட்டு என்னென்னா,
ஒயிட் கலர் ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மூக்கு அந்த மூக்கில் உள்ள முடி அதெல்லாம் நான் போட்டிருக்கணும். ஆனால் நான் வந்துட்டு அதை ஃபஸ்ட்டே போட்டுட்டேன், அதனால தான் வந்துட்டு திருப்பியும் அந்த ஒயிட்டே வந்துட்டு அடிச்சுட்டு லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு நான் ஒயிட் கலரை வச்சு கவர் பண்ணிட்டேன். நீங்களுமே இதே மாதிரி பண்ணுங்கள், ஃபஸ்ட்டே அந்த மூக்கு வாயெல்லாம் போட்டுறாதீங்க, அது வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக அடிக்க வராது ஒயிட் கலரை, அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு பிளாக் கலர் வச்சு அவுட்லைன் கொடுத்துடலாம், அழகான கண் வச்சாச்சு, நெக்ஸ்ட்டு மூக்கு அதெல்லாம் வரைஞ்சிடலாம். இப்போ வந்துட்டு பேக்குக்கு வந்துட்டு நான் போட்டுட்ருக்கேன். இதை நீங்கள் வந்து செஞ்சு உங்கள் குட்டீஸ்க்கு வந்துட்டு கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா சோப்பீஸில் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்கள் குட்டீஸ் ரூமில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மல்டிபர்பஸாக தான் இது யூஸ் ஆகும். அப்புறம் வால் ஹேங்கிங்காக கூட போட்டுக்கலாம். இந்த இல்லைன்னா நீங்கள் வந்து எதுவும் குட்டீஸ்க்கு வேலை கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி பண்ணால் நான் வந்துட்டு இது கொடுப்பேன், இல்லை வந்து ஸ்டார்ஸ் ஒட்டி கொடுப்பேன் அப்படிலாம் கூட நீங்கள் சொல்லலாம். இப்போ வந்துட்டு அழகான மூக்கு போட்டாச்சு. இதில் பக்கத்தில் வேணும்னா நீங்கள் டோரி ஆக்கி கூட வரைஞ்சிக்கலாம். டோரி ஆக்கினா வந்துட்டு அந்த டோரிமான் சாப்பிடக்கூடிய ஒரு குக்கீஸ் தான் பேர், குக்கீஸ்க்கு தான் அந்த டோரி ஆக்கிங்கிற பேர். நீங்கள் அது கூட வேணாலும் வரைஞ்சிக்கலாம். இப்போ எல்லா ஒர்க்குமே மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சு. இப்போ குட்டி குட்டி டீட்டெயிலிங் தான் இருக்குது, அந்த பெல் மட்டும்தான் நம்ம இன்னும் வரையணும். அந்த பெல் வரைஞ்சிட்டு பார்க்கலாம். பெல்லுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு எல்லோ கலர் தான் எடுக்க போகிறேன். எல்லோ கலர் ஆனால் வந்துட்டு உங்களுக்கு விசிபிளாக இல்லை, அதனால நான் வந்துட்டு ஆரஞ்சு கலரும் மாற்றிட்டேன். நீங்கள் வந்துட்டு எல்லோ கலரே அடிச்சுக்கோங்க, மேக்ஸிமம் அது வந்து எல்லோ கலர்லாம் தான் இருக்கும். அதனால நான் ஃபஸ்ட்டு எல்லோ கலர் எடுத்தேன், ஆனால் வந்துட்டு வீடியோவில் விசிபிளாக இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு ஆரஞ்சு கலர் மாற்றிட்டேன். அதனால தான் இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களுமே வந்துட்டு ஆரஞ்சு இல்லைன்னா இல்லை, உங்கள்கிட்ட எது அவைலபிளாக இருக்கோ அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ரைட் சைடு கொஞ்சம் இடம் வந்துட்டு எம்டியாக இருக்குல்ல, அதில் வந்து நான் ஒரு கோட் எழுதிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த கோட் தான் நான் வந்துட்டு எழுதியிருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் குட்டீஸ்க்கு ஸ்டார்ஸ் கூட ஒட்டி கொடுக்கலாம். நான் எங்கள் செவுத்தில் ஹேங் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, ரொம்பவே அழகாக இருக்குது. நீங்களும் இதை வந்துட்டு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மருதம் கிராஃப்ட் அண்ட் ஆர்ட்ஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. கற்பனை மலரட்டும், கலைநயம் வளரட்டும்.